கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய வசனம் மார்க்கு 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். இயேசு என்ன சொல்றார் பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போதான் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசமோடு இருந்தால் தான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். ஸோ இயேசுவே எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸு இறந்திருக்க பொழுது அவர் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்ப்போம். யோவான் 11:39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தருடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்கள் ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிக்குது உங்களுக்கு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கும் முன்னாடி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஜெபிக்க போறேன். அந்த ஜெபத்திற்கு நீ செவி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இயேசு வந்து அங்க ஜெபிக்கிறாரு. அடுத்த வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க என்று நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து பாருங்க, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த விசுவாசம். நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் தேவன் உங்களோட சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்தவராக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள் என்று சொன்னது போல, அவரே ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தேவன் செவி கொடுக்கிறார், தனக்கு தன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் நிச்சயத்தோடு ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே லாசரு மரித்த லாசரு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்களுக்கு 4 நாட்கள் ஆயிடுச்சு, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கூட இயேசு எப்படி ஜெபிக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கூட அவிசுவாசம் இல்லாமல் தேவனை நோக்கி, எனக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணி லாசுருவை உயிரோடு எழுப்புகிறார். உங்களுக்கு அதே போல தான் இங்கே வசனத்தில் சொல்லுது, மார்க்கு 11:23 சொல்லுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி தான் நம்மளும் ஜெபிக்கும் பொழுது, எவனாகிலும் நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே, நான் சொன்னபடியே நடக்கும், நான் சொல்லக்கூடிய காரியத்தை தேவன் எனக்கு பதிலளிப்பார், அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று நாம் எப்படி இயேசு ஜெபித்தது போல நாமும் சந்தேகப்படாமல் ஜெபிக்கும் பொழுது அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும், சொல்லணும். வாயை திறந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வாயை திறந்து சொல்லக்கூடிய காரியங்கள் அப்படியே நடக்கும். அதை நடப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார், நான் செய்யக்கூடிய அனைத்து ஜபங்களுக்கும் பதிலளிக்கிறார் என்று நான் விசுவாசம் உள்ளவராக இருக்கணும் தான் அடுத்த வசனம் சொல்லுது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, எவைகளை
கேட்டுக்கொள்வீர்களோ. எதற்காக ஜெபிக்கிறோமோ, ஒருவேளை வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கலாம், பணம் பற்றாக்குறைக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை சமாதானமின்மைக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை ஒரு வேலைக்காக ஜெபிக்கலாம், அப்படின் குடும்பம் பிரிந்திருக்க இந்த உறவுகள் மீண்டும் இணைவதற்காக ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிச்சயத்தை பெற வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறேன், அந்த ஜெபத்தை என் ஜெபத்தை செபி கொடுப்பார் என்று நிச்சயமாக நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் வாய்க்கப்படும் உங்களுக்கு. சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த வசனம் நிச்சயமான ஒரு வசனமாக இருக்கு. அந்த வசனம் நிச்சயமாக இருக்கவங்களுக்கு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, யாராக இருந்தாலும் சரி, இதில் எக்ஸப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்களும் நானும் எவனாகிலும்குள்ளே நாம் இரண்டு பேரும் இருக்கிறவங்களுக்கு இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு பேசணும். பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. இது நடக்கக்கூடிய காரியமா? மலையான ஒரு பிரச்சனை. மலை சொன்னால் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிருமா? யோசிக்கவே முடியல. ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து இங்கே சொல்கிறார். மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டி போன்னு சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று நாம் இருதயத்தில் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியம் நடக்கும் என்று மெய்யாகவே வேற சொல்கிறார் உங்களுக்கு. மீண்டும் ஒரு இன்சிஸ்ட் பண்ணி மெய்யாகவே, அப்போ இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். மலையான பிரச்சனையை பார்த்து நீங்கள் தள்ளுண்டு போ என்று வாயை திறந்து சொல்லும் பொழுது அந்த காரியம் அப்படியே வாய்க்கும் உங்களுக்கு. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று போட்டிருக்கு உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவைகள் உண்டாகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வரைக்கும் அது அங்கே இல்லை, அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், மலை போல பிரச்சனையாக இருக்கலாம், மலை போல ஒரு தேவையாக இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம எதை நோக்கி ஜெபிக்கிறோமோ அது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு. வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம்னா அந்த ஆரோக்கியம் உண்டாகும், அந்த ஆரோக்கியம் செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வியாதி அதோட முடிஞ்சு அதுலேருந்து அந்த ஆரோக்கியம் ஆரம்பமாயிடும் உங்களுக்கு, அந்த ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்கு. பண பிரச்சனைகளுக்காக நீ ஜெபிக்கிறீங்கன்னா அதை வாயில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது மலையான அந்த கடன் பிரச்சனை விலகும், சமுத்திரத்தில் தள்ளி உண்டு போகும்னு சொல்லும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அதோடு நின்று, அதாவது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலை உண்டாகும், அது வந்து கிரியேட் ஆகும் அந்த இடத்துல, அது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அதோடு அதோடய வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த மலையான அந்த பிரச்சனை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகி புதிய நீங்கள் வேண்டிக் கொள்வது, உங்கள் இருதயத்திலே எதை கேட்கிறீர்களோ, விசுவாசமாய் அவிசுவாசம் இல்லாமல் எதை கேட்கிறீர்களோ அது உண்டாகும் என்று போட்டிருக்கு உங்களுக்கு. அது உண்டாகும், அது அப்போ தான் உண்டாகும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இருக்காது உங்களுக்கு, மலை தான் இருக்கும். அதுக்கு நம்ம பார்த்து பேசும் பொழுது நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அது உண்டாகும். அதனால தான் அந்த வசனத்துக்கு முன்னாடி சில வசனங்களை படிப்போம் உங்களுக்கு. இந்த காரியத்திற்கு முன்னாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தின் தூரத்திலே கண்டு எதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேற ஒன்றையுமே காணோம். பசி, அத்திமரம் இலைகள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கணும் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு வந்து அந்த அத்திமரத்தை பார்த்து பேசுகிறாரு, இனிமேல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இவர் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை, அந்த அத்திமரத்தை பார்த்து பேசிய வார்த்தையை யார் கேட்குறாங்கன்னா சீஷர்கள் கேட்டார்கள். சீஷர்கள் என்ன பேசினார் கேட்குறாங்க.
அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பற்று போயிருக்கிறதை கண்டார்கள். அதாவது மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, திருப்பி அந்த வழியாக வர்றாங்க, அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போகிறதை கண்டார்கள். அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பேசினாரோ அதை சீஷர்கள் கேட்குறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேரோடு பட்டு போயிருக்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் யாரும் உண்ட கனி சாப்பிட மாட்டார்கள் என்று சொன்ன வார்த்தை பழித்து என்ன பார்த்தீங்கன்னா, அது வேரோடு பட்டு போயிற்று. எந்த காரியம் நம்ம பேசுகிறோமோ அது உண்டாகும் சொன்னது போல எங்கள் பட்டு போயிற்று. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் சபித்த மரம் வந்து பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி. தேவனுக்கு ஒரு பெரிய அவர் கன்ஃபார்ம்டாக தெரியும், உங்களுக்கு வாயை திறந்து பேசுகிறவனே அதுக்கு பட்டு போயிடும் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அது எந்த காரியத்துக்காக அனுப்புகிறோமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்று நிச்சயமாக இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் வந்து சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. அவர் வாயை திறந்து சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த காரியம் உண்டாகும். அதே மாதிரி இன்று உங்களுடைய நோய்கள் பட்டு போகும். உங்களுக்கு அதை வாயை திறந்து சொல்லுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள், சந்தேகப்படாமல் சொல்லுங்கள், அது பட்டு போகும். உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இன்று பட்டு போகும். செழிப்பு உண்டாகும். உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எப்பொழுது வாயை திறந்து சொல்கிறீங்களோ அந்த காரியம் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்து கொண்டிருக்கோ அந்த காரியத்துக்கு முடிவு கட்டி புதிதாக ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த காரியம் எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை பேசினீர்களோ அதிலிருந்து வருகிறது. உங்களுக்கு நீங்கள் எதை பேசினீர்களோ அதிலிருந்து ஆரம்பிக்குது. இங்கே பட்டு போகும்னு சொன்னார், பட்டு போகுது. உங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கைக்கு செழிப்பை பேசுகிறீங்களா, செழிப்பு அங்கே ஆரம்பிக்கப்படும் உங்களுக்கு, அது உண்டாக ஆரம்பிக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நிச்சயமாக, எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆயத்தத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம் வந்து விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்த பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நான் பேச போகிறேன், தேவனோடு பேச போகிறேன். உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அவர் பதிலளிப்பார். எப்பொழுதும் எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு தக்க பலனை எனக்கு அளிப்பார் என்று சந்தேகப்படாமல், நீங்கள் எதை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அதற்கு சந்தேகப்படாமல் ஜெபிப்பதற்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதை என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த இடத்துல இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள். அவரது விசுவாசம் உள்ளவராக இருக்கும் பொழுது மலையை பார்த்து கேட்கக்கூடிய காரியம் அது தள்ளி போயிடும். உங்களுக்கு தள்ளி போயிடும். உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், அப்பேற்பட்ட விசுவாசம் இயேசு ஜெபிக்கும் பொழுதே செவி கொடுப்பீர் என்று நிச்சயத்தோடு ஜெபிக்கும் போகிற நீங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு மார்த்தால் அதை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால், நான் சொன்னேனே ஏற்கனவே, நீ விசுவாசின்னு சொன்னேனே, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். உங்களுக்கு தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை காண வேணும்னா நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகிமையை காண வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது எதிலிருந்து வருது பார்த்தீங்கன்னா, அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தினால தான் மகிமை வரும். உங்களுக்கு அவருடைய மகிமையை காண்பாய். அவருடைய மகிமை செத்த லாசுருவை உயிரோடு அடைக்க எழுப்புச்சு. உங்களுக்கு அவருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டுச்சு. உங்களுக்கு அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நினச்சி பாருங்க, நாலு நாள் கழித்து ஒருத்தன் உயிரோடு வரும் பொழுது அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் செத்த பணமாக தான் இருக்கான். அது எப்போ அது உண்டாகுதுன்னு பாருங்கள், எப்போ அந்த உயிர் வருதுன்னு பாருங்கள், அந்த மரணத்திலிருந்து திருப்பி ஜீவன் எப்போ வருதுன்னு பாருங்கள்.
வாயை திறந்து பேசின பிறகுதான். இயேசு அங்கே இருக்கிறாரு, எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே இருந்தாலும் சரி, இயேசு வந்து அந்த வசனத்தை பேசின உடனே தான், இயேசு தேவனை நோக்கி கூப்பிட்ட பிறகு தான், உங்களுக்கு இயேசு தேவனை நோக்கி நீர் எனக்கு செவி கொடுப்பேன்னு அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு தான், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க நான் சொன்ன பிறகு தான், அந்த நிச்சயத்தோடு அவர் ஜெபிக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது, சில காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது, அங்கு ஒரு ஜீவன் கிடைக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ எந்த காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்துக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறோ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த காரியத்திற்காக நீங்கள் விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு ஜெபிக்க, அந்த விசுவாசம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, ஒருவேளை பிரதர் எனக்கு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு, நான் எப்படி அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வருவதற்கு தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா அற்புதங்களையும் நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதை கேட்கும் பொழுது அந்த அற்புதத்தின் அந்த அடையாளங்கள், எத்தனையோ அற்புதங்கள் செய்யப்பட்டிருக்கு, அப்பேற்பட்ட அற்புதங்களை கேட்கும் பொழுது அந்த அற்புதங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அன்று நம்முடைய தேவன் செய்த அதே அற்புதத்தின் தேவன் இன்றும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் நினைக்கணும். உங்களுக்கு அதே தேவன் இன்று வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இந்த அற்புதத்தை அறியும் பொழுது, அதையே நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவன் மேல் எப்படி விசுவாசம் இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களில் எத்தனையோ அற்புதங்கள் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த வசனத்தை எடுங்க, ஒவ்வொரு அற்புதமும் எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பழக்கப்படுது. உங்களுக்கு அந்த அற்புதத்திற்கு மேல் ஒரு அற்புதம் வேணுமா? உங்களுக்கு அந்த அற்புதத்துக்கு மேல் அற்புதம் வேணுமா? 10 குஷ்டரோகிகள் அப்படியே ஒரே ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக சொஸ்தமாகறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேல் அற்புதம் வேணுமா? உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் நடக்குது அற்புதங்கள். அப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் மனதில் வைக்கும் பொழுது, அப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த சந்தேகம் உங்களை விட்டு விலகும். அப்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசம் உங்களுக்கு கூடும். தேவனிடத்தில் விசுவாசம் கூடும் பொழுது நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த சந்தேகம் எப்பொழுது வெளியில் போதோ, முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோட அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். உங்களுக்கு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போணுச்சுன்னா சமுத்திரத்தில் கொண்டு போய் போயிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். நம்ம பேசுவதற்கு முன்னால் எப்படி சூழ்நிலை இருக்குது, அந்த வசனத்தை வார்த்தையை பேசின பிறகு எப்படி சூழ்நிலை மாறுங்க பாருங்க. இயேசுவே அப்படி தான் அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு இயேசு வந்தவுடனே போய் உயிர்ப்பிக்கலை, லாஸ்டர் எழுந்துச்சு உட்காரலை, இயேசு வந்தவுடனே லாஸ்டர் வெளியில் வரலை. உங்களுக்கு இயேசு எப்பொழுது வார்த்தையை உச்சரித்தாரோ, எப்போ வார்த்தையை உச்சரித்த லாஸ்டர்வே வெளியே வா என்று அவர் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் செவி கொடுப்பார் என்று அந்த நிச்சயத்தோடு, எப்பொழுதும் தனக்கு செவி கொடுக்கலாம் என்ற நிச்சயத்தோடு இயேசு அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸருக்கு உயிர் வருது உங்களுக்கு. ஸோ நாமும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலை பக்கத்தில் நடந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் பேசும் பொழுது அது ஆரம்பமாகும், அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ஆரம்பம் எப்பொழுது வந்து எப்படி வந்து அந்த வேர் பட்டு போயிட்டோ, அது சொன்னோட பட்டு போயிருக்கும், வெளியே தெரியாமல் இருந்துச்சு, அடுத்த நாள் காலையில் தான் வந்தால் முழுசாக பட்டு போயிருந்துச்சு. உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இன்று அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சில நேரம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு அது உண்டாகும், அந்த காரியம் உண்டாகும். அந்த காரியத்தை விசுவாசத்தோடு செய்யும் போது கண்டிப்பாக உண்டாகும். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே, அந்த சுகம் உண்டாவதாக கர்த்தாவே, சுகம் உண்டாவதாக கர்த்தாவே, இந்த வார்த்தையை அனுப்புகிற கர்த்தாவே, உம்மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, நீர்
விடுதலையின் தேவனாக இருப்பதற்காக நன்றி, நீ சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி, நீ செழிப்பை கொடுப்பதற்காக நன்றி, நீ நல்லவராக இருப்பதற்காக நன்றி, இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி, இந்த பிரிந்த குடும்பத்தை சேர்ப்பதற்காக நன்றி. இயேசு சுவாமி, நீரே நல்லவர், நீ வல்லவராக இருப்பதற்காக நன்றி, நீ மகா கிருபை உள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி. எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. அந்த காரியம் வாய்க்கும்படி நன்றி. உம்மேல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள், அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற காரியம் இப்பொழுதே அது உண்டாகுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.